கால் முடியும் தோடா. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக தீக்குளிக்க முயற்சி. தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை முத்துசாமி தம்பதியின் மகன் கார்த்திக், இவர் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்துள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பெண்ணின் பெற்றோர் அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர். திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் திருமணமான நபருடன் வாழாமல் தற்கொலைக்கு முயற்சி செய்து பின்னர் அவரை காப்பாற்றியுள்ளனர். இந்நிலையில் கார்த்திக் தற்கொலைக்கு முயற்சி செய்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். தன் மகள் திருமணமான நபருடன் சேர்ந்து வாழாததற்கு செந்தாமரை குடும்பத்தார் தான் காரணம் என கூறி பெண்ணின் உறவினர்கள் கார்த்திக்கை தாக்கியதாகவும், இதுகுறித்து இவர்கள் கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எனவே பொய் வழக்கு போட முயற்சிக்கும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடல் மீது ஊற்றிக் கொண்டனர். பாதுகாப்பு போலீசார் அவர்களை காப்பாற்றி விசாரணைக்காக தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.